கார்லிக் பேஸ்ட். நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் தான் நான் பண்ணுவேன். ஸோ ஜிஞ்சர் ஒரு பாகம்னா கார்லிக் வந்து டூ டைம் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். அண்ட் தென் இது மேலே இருக்கிற பொட்டெல்லாம் வந்து க்ளீனாக வந்து எடுத்துடுவேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இது எப்போதுமே வந்து இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் இது. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனில் தான் வந்து கலக்கி விடுவேன். அண்ட் மோர் ஓவர் தட் வாட்டர் வந்து போட மாட்டேன். ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. பிகாஸ் என்னென்னா நீங்கள் வாட்டர் வந்து போட்டிங்கனாலும் இல்லை இன்கேஸ் உப்பு வந்து போட்டாலும் தண்ணி விட்டுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறது கண்டினாக்கா இன்கேஸ் நீங்கள் வந்து அப்பே வித்தின் ஒரு 10 டேஸ்க்கோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது கண்டினா அந்த மாதிரி பண்ணலாம். தண்ணி விடாமல் வந்து நல்லா அரைக்குமா அண்ணாக்கா கண்டிப்பாக நல்லா அரைச்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு தடவை கார்லிக் போட்டுட்டு ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து அரைங்க. நான் வந்து வெறும் கார்லிக் தான் ஃபஸ்ட் அரைக்கி போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் வந்து நம்ம போட்டுட்டு வந்து இப்போ அரைக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது வந்து ஈஸி அண்ட் இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா காசும் வந்து ஆதாகும். இது கொஞ்சம் எச்சு பச்சமாக தான் அரைச்சிருப்பேன், லைக் இன்னும் தொக்கு தொக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு வாட்டி வந்து கார்லிக் போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைப்போம். ஸோ தட் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல். ஸோ இது வாட்டர்லாம் எல்லாமே க்ளீனாக வந்து இருக்கு. ஸோ அந்த பவுலில் வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ண கோயிங் டு ஷிஃப்ட் திஸ் ஒன் டு தட் பவுல். ஸோ இப்படி இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா. எல்லாத்தையும் வந்து இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். எஸ் அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கார்லிக் வந்து போட்டுட்டு அதே மாதிரி வந்து அரைச்சிடலாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு வாட்டி வந்து போடலாம். மிக்ஸி வந்து ஓவர்லோட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் கோயிங் டு ஆட் திஸ் ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்லிக் வந்து போடணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் நம்ம வந்து கடையில் என்ன தான் கடையில் வாங்கினாலும் சரி நம்ம வந்து வீட்டில் பண்ணாக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒன் மோர் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் கார்லிக் மொத்தம் வந்து போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி இன்னொரு ட்ரிப்பும் வந்து போட்டு அரைச்சிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் வந்து இன்னொரு ட்ரிப் வந்து அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து அரைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் கார்லிக் வந்து போட்டு அரைச்சிட்டு போகிறோம். ஸோ அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 ஒரு 1/2 hour இருந்தால் போதும். இந்த டைம் கண்டி ஸ்பெண்ட் பண்ணாக்கா நம்ம வந்து க்ளீனாக வந்து நம்ம 3 மந்த்ஸுக்கு தேவையான கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அண்ட் திங் இஸ் தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு இந்த மாதிரி வந்து கை வச்செல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே வந்து செப்பரேட்டாக வந்து ஸ்பூனில் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு தண்ணி ஆயிலு உப்பு அதுங்கெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே வந்து அரிங்க.